அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தைப்பொங்கல் ஸ்பெஷலுக்கு நல்ல நெய் சொட்ட சொட்ட சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வெங்கல பானையில் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு இந்த அரிசியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட கூடவே சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து கடாயில் நம்ம எடுத்து வச்ச அந்த அரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து உள்ளே சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து வறுக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக அது வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்ச அரிசியில் வறுத்த 2 பருப்பையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டம்ளர் கிட்டே வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். எந்த டம்ளரில் வந்து அரிசி அளந்தோமோ அதே டம்ளர்லேயே வந்து நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டிருந்தோம். 2த்துக்கும் சேர்த்து வந்து நமக்கு 6 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் இந்த அரிசி வந்து நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுறது மூலமாக அது வந்து நல்ல சீக்கிரமாகவே வேகும். அந்த அரிசி பருப்பு ஊறுற கேப்பில் நம்ம இங்கே வந்து பாருங்கள் வெங்கல பானையை ரெடியாக வச்சுருக்கோம். நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி வெங்கல பானையிலே பொங்கல் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரப்போ குக்கரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்கல பானையில் நான் வந்து பாருங்கள் 1/2 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் வந்து நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் பால். பால் வந்து நல்லா காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க. திக்கான பாலாக 1/2 டம்ளர் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே இருக்கணும். இந்த பால் வந்து முதல்ல நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிக்குது. பால் நல்லா பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வந்து ஊறின அந்த அரிசி பருப்பை அந்த தண்ணியோடு அப்படியே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த அரிசி பருப்பையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு ஆட் பண்ணதுலேருந்து நல்லா கைவிடாமல் நீங்கள் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த பருப்பும் அரிசியும் நல்லா வேகணும். நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நீங்கள் வந்து கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நல்லா கைவிடாத கிளறிக்கோங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த வெங்கல பானையில் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டு ரெடி பண்ணால் தான் அரிசி பருப்பெல்லாம் நல்லா பக்குவமாக வெந்து வரும். இப்போ இது மொத்தமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம். இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கையில் நீங்கள் எடுத்து இப்படி மசிச்சு பார்த்துக்கோங்க, நல்லா மாவாக வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் வந்து வெல்லத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அரிசி வந்து நம்ம எடுத்துருந்தோம், அதுக்கு வந்து 1/2 டம்ளர் வெல்லம் வந்து சரியாக இருக்கும். எனக்கு வந்து வெல்லம் சுத்தமாக இருக்கிறனால நான் வந்து டைரெக்டாக அப்படியே இதிலே ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் வந்து டஸ்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளப்பாகா வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அரிசி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளத்தை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா எதுவுமே வேகாது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டிதான். அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரும். அதனால் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா அடி ஒட்ட நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம
பாருங்கள் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த வெல்லத்தோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வருது. நான் எடுத்து அப்படியே கிளறுனா பாருங்கள் நல்ல கலரும் வந்திருக்கு, வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிகை ரொம்ப வந்து சின்ன கம்மியாக வந்து கொஞ்சமாக நான் வந்து பச்சைக்கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சைக்கற்பூரம் ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதோடு கூடவே வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும், எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகி வரும்போது நம்ம இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம திராட்சை ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி நெய் வந்து நிறைய விடணும், நெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் திராட்சை வந்து இந்த மாதிரி நல்ல பலூன் மாதிரி உப்பி வருது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகட்டும், கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சையை அப்படியே நம்ம இந்த சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிட வேண்டிதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கோங்க. அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சையோட மொத்த பொங்கலையும் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். வாசனையும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரெடியாயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட தைப்பொங்கல் ஸ்பெஷல் நெய் சொட்ட சொட்ட சுவையான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுது. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், தை பொங்கல் ஸ்பெஷல் நெய் சொட்ட சொட்ட சுவையான சக்கரை பொங்கல். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சக்கரை பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.